மார்க்கெட் வந்து நல்ல ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி சென்செக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதை வச்சு என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ப்ளஸில் வந்து 268 ரூபா வந்திருக்கு. அதில் ஐஆர்சிடிசியும் ரிக்கவரி ஆச்சு, ஐடிசி ரிக்கவரி ஆச்சு, அதானி பவர் அதுவும் ரிக்கவரி ஆச்சு. இதை வச்சு நல்ல ஸ்டாக்கில் அதை நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம லாங் டைமுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமோட முடிவை வச்சு என் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தாச்சுன்னா எவ்வளோ ஒரு நாளைக்கு ரிட்டர்ன் எவ்வளோ வந்ததுன்னா ஒரு நாள் ரிட்டர்ன் பர்சன்டேஜில் பார்த்தோன்னா 1.42 815 ரூபா அதிகமாக இந்த ரிட்டர்ன். ஒரு ஒன் டேவோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 815 ரூபா வந்தது. எந்தெந்த ஃபண்டில் எவ்வளோ அதிகமாக வந்ததுன்னு பார்க்கலாம். ப்ராக் ப்ராக் ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து 244 ரூபா, ஆக்சஸ் ப்ளூ சிப் ஃபண்டில் வந்து 219 ரூபா, டாடா டிஜிட்டலில் பார்த்தோன்னா 171 ரூபா வந்திருக்கு, ஐசிஐசி நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் 79 ரூபாவும், ஆக்சஸ் ஸ்மால் ஸ்மாலில் 55 ரூபாவும், ஃப்ளெக்ஸி கேப் ஐசிஐசியில் 41 ரூபா வந்திருக்கு. மைனஸ் ஆகும்போது அதிகமாகும், ப்ளஸ் ஆகும்போது கம்மியாகவும் வரும். ஆனால் வந்து லாங் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.